ஸ்டூடண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேத்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் அதாவது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்றில் ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் எக்ஸு ஸ்கொயர் 16 எயிட் எக்ஸ் அதாவது கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து மூலங்களின் தன்மையை ஆராய்க்க இதுதான் கொஷின் சரியா இப்போ என்ன இருக்குன்னா x2 ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் சிக்ஸ்டீன் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒய் என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நம்மளால் கிராஃப் வரைய முடியும் ஸோ ஒய் என்னன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ எக்ஸோடைய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எது எதுன்னா மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ இதெல்லாம் என்னது எக்ஸோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது இதில் இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக அப்படி எழுதுங்க எக்ஸு ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் எயிட் எக்ஸு அப்புறம் பதினாறு சரியா அப்புறமா தான் ஒய் இது எல்லாத்தையும் கூப்பிட்டுனா தான் ஒய் சரியா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறது மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ண வரும் ஒன்று அதேமாதிரி ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணிணா நாலு மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு இந்த ஆறு ஸ்கொயர் பண்ணிணா முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தொம்போது எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு ஸோ மைனஸ் எட்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸோட மைனஸ் எட்டை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் எட்டு மைனஸ் எட்டு இன்ட்டு ஜீரோன்னு வரும் ஜீரோ மைனஸ் எட்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் எட்டு தான் மைனஸ் எட்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் பதினாறு மைனஸ் எட்டு இன்ட்டு மூணு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் எட்டு இன்ட்டு மூணு மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் எட்டு இன்ட்டு அஞ்சு மைனஸ் நாற்பது மைனஸ் எட்டு ஆறு மைனஸ் நாற்பத்தி எட்டு மைனஸ் ஏழு இன்ட்டு எட்டு மைனஸ் ஐம்பத்தி ஆறு மைனஸ் 8 இன்ட்டு எட்டு ப்ளஸ் அறுபத்தி சாரி மைனஸ் அறுபத்தி நாலு அதுக்கப்புறமா அந்த பதினாறுலாம் அப்படியே போட்டுக்கோங்க அப்படியே போட்டாச்சா இப்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னா இதெல்லாம் கூட்டணும் கூட்டினா ஒய் சரியா ஒன்று எட்டையும் 9, ஒம்பது ஒம்போதையும் பதினாறு கூட்டினா இருபத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோவையும் கூட்டினா ஜீரோ ஜீரோவோட பதினாறு கூட்டினா பதினாறு தான் ஒன்றில் எட்டு போச்சுன்னா ஏழு ஏழையும் பதினாறையும் கூட்டினோம்னா சாரி ஒன்றில் எட்டு போச்சுன்னா மைனஸ் ஏழு பதினாறில் ஏழு போச்சுன்னா ஒன்பது அதேமாதிரி இந்த பதினாறுக்கு இந்த பதினாறு பேடம் மிச்சனா இருக்கும் நாலு மட்டும் இருக்கும் இந்த பதினாறையும் ஒம்போதையும் கூட்டினா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா ஒன்று இந்த பதினாறு இந்த பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டில் முப்பத்திரெண்டு போச்சுன்னா ஜீரோ அடுத்தது இந்த பதினாறு இந்த இருபத்தஞ்சும் கூட்டினா ஐம்பத்தி ஒன்று சாரி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பது போச்சுன்னா ஒன்று இந்த முப்பத்தாறு இந்த பதினாறு கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டில் நாற்பத்தெட்டு போச்சுன்னா நாலு அடுத்தது இந்த நாற்பத்தொம்போது இந்த பதினாறு கூட்டினா ஐம்பத்தொம்போது அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு போச்சுன்னா ஒன்பது இந்த ப்ளஸ் அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு பேரும் மிச்சனாக இருக்கும் பதினாறு மட்டும் இருக்கும் ஸோ இப்போ கிராஃப் வரைகிறதுக்கான டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் இதை வந்து அழகாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ கிராஃப் வரைய ஆரம்பிக்கலாமா ஸோ கிராஃப் வரையிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ஹெச்சில் வந்து மைனஸ் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் தான் ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டால் போதும் ஆனால் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வரைக்கும் போகுது அப்போ என்ன பண்ணணும் நம்ம ரெண்டு ரெண்டு யூனிட்டாக எடுத்துக்கணும் சரியா ஸோ அளவு திட்டம் ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட் ஒய் ஆக்சிஸில் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரெண்டு யூனிட் ரெண்டு ரெண்டு யூனிட்டாக எடுத்திருக்கேன் சரியா கிராஃப் இது தான் நான் கிராஃபை கீழே இறக்கி வரைஞ்சிருக்கேன் ஏன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லை சரியா ஒயில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கும் இங்கே தானே கீழே தானே இருக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லாதனால பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்துச்சுருக்கேன் சரியா இப்போ பாயிண்ட் ப்ளாட் பண்ணலாம் எக்ஸில் மைனஸ் ஒன்றுன்னா ஒயில் இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸில் மைனஸ் ஒன்றுன்னா ஒயில் என்னது இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இங்கே இருக்குது ஸோ இருபத்தஞ்சு இந்த மிடில் இருக்குது இந்த பாயிண்டில் மார்க் பண்ணணும் ஸோ மைனஸ் ஒன்றுக்கமாக இருபத்தி அஞ்சு ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஜீரோக்கமாக பதினாறு ஜீரோக்கமாக பதினாறு இருக்கும் ஜீரோனா பதினாறு இங்கே ஜீரோக்கமாக பதினாறு பாயிண்ட் மார்க் பண்ண பண்ணால் பக்கத்தில் எழுதிருங்க அடுத்தது ஒன்றுக்கமாக ஒன்பது எக்ஸில் ஒன்றுனா ஒய் லெவலவே ஒன்பது எட்டு இங்கே இருக்குது ஸோ ஒன்பது இங்கே வரும் ஒன்றுக்கமாக ஒன்பது அடுத்தது நாலு ரெண்டு கமாக நாளில்னா எக்ஸில் ரெண்டு ஒயில் நாலு இந்த இடத்துல வரும் ரெண்டுக்கமாக நாலு அடுத்தது மூணுக்கமாக ஒன்று ஸோ எக்ஸில் மூணு ஒய்யில் இங்கே வரும் இல்லையா மூணுக்கமாக ஒன்று அடுத்தது நாலுக்கமாக ஜீரோ எக்ஸில் நாலு ஒயில் ஜீரோ அப்படின்னா அந்த பாயிண்ட் இங்கே வரும் இங்கே வரும் அதாவது நாலுக்கமாக ஜீரோ அடுத்தது ஒன்று எக்ஸில் அஞ்சு ஒய்லனது ஒன்று அப்போது இங்கே வரும் இந்த இடத்துல அஞ்சுக்கமாக ஒன்று ஏன்னா ரெண்டு ரெண்டாக எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ மிடில் இருக்க அந்த பாயிண்ட் தான் ஒன்று அஞ்சுக்கமாக ஒன்று அடுத்தது ஆறுக்கமாக நாலு எக்ஸில் ஆறு அப்படின்னா ஒயில் நாலு இந்த இடத்துல வரும் ஆறுக்கமாக நாலு அடுத்தது ஏழுக்கமாக ஒன்பது ஏழுக்கமாக ஒன்பதுனா எக்ஸில் ஏழு ஒயில் ஒன்பது ஏழுக்கமாக ஒன்பது அடுத்தது எக்ஸில் எட்டு ஒயில் பதினாறு எக்ஸில் எட்டுன்னா ஒயில் எவ்வளவு பதினாறு இங்கே இருக்கு இல்லையா இது எட்டுக்கம்மா பதினாறு அவ்வளோதான் அரைஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜாயின் பண்ணிடலாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இந்த மாதிரி யாரோ போட்டுக்கோங்க நியர்பை இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது கையில் தான் போடணும் சரியா பார்க்குறதுக்கு அப்படியே பேரபிளாக மாதிரி தெரியணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படம் வந்துடுச்சு இந்த படத்தில் இந்த கிராஃப் இருக்கு இல்லையா இந்த கிராஃப் வந்து எக்ஸ்ஆக்ஸிஸை எந்த இடத்துல டச் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் சரியா எக்ஸ்ஆக்ஸில் ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுச்சுன்னா ரூல் என்னன்னா ரூட் வந்து ரியலாக இருக்கும் அப்புறம் ஈக்குவலாக இருக்கும் அதான் சரியா ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல் ஏன் அப்படின்னா எக்ஸ்ஆக்ஸிஸை இந்த படம் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது அதனால் சரியா அதாவது மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் மற்றும் சமமானவை இடினே எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்